பசிக்குது. மாட்டுக்கார அத்தை வீட்டுக்கு போ, சாப்பாடு கொடுக்கோ. பள்ளிக்கூடம் போறேன். ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வர்றதுக்கு பள்ளிக்கூடம் என்ன உங்கள் மாமியார் விடுன்னு நினச்சியா? சொல்றா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. உன் உடம்பு நல்லா தாண்டா இருக்கு, நீ வர்றதுக்கு என்ன கேடு? இனிமே ஒழுங்காக பள்ளிக்கூடம் வரலை, உதட்ட பிச்சு விடுவேன். போ போய் உக்கார். சொல்லுங்க. மூவேந்தர், சேரன், சோழன், பாண்டியன், முக்கணிகள், வாடை, முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வேணுமாடா இந்த எதிர்காலம், முத்தமிழ், இந்தாடா வச்சுக்கடா, இசை, இந்தாடா நாடகம், அட நிஜமானுமே இந்தாடா. சேரனின் கொடி என்ன கொடி, சோழனின் கொடி என்ன கொடி, மங்களம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். மனிதர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பால், மாமிசம், முட்டை மற்றும் பருப்பு வகைகள்ல இருக்கு. இந்த ஊட்டச்சத்து உணவெல்லாம் சாப்பிடலனா என்ன ஆகும்? உடம்பு நோய்வாய்ப்படும், அடிக்கடி காய்ச்சல் வரும். அதனால எல்லாரும் எப்பவுமே சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும். புரிஞ்சுதா? எந்திரா, மேல எந்திரி, நல்லா தின்னு போட்டு தூக்கமா. நான் இப்ப என்னடா நடத்தினேன் சொல்லு. எங்க நீ சொல்றா? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். டேய், இப்ப நீ சொல்லு, போட பார்த்து படுறா. இனி ஒரு விதி எல்லாம் என் தலை விதிடா. ஒடுக்கமா வருதும் இல்ல, வந்தா கவனிக்கிறதும் இல்ல. நகரா, நகரே, நீட்ட கையா, நீட்டே. டேய், எல்லாம் ஒழுங்கா படத்தை பார்த்து எழுதுங்கடா.
போடா. வாழ்த்து போடாம சாப்பிடுறாங்க ஐயா. யாரும் சாப்பிடாதீங்கடா, சோத்துல பள்ளி வந்துச்சு, சாப்பிடாதீங்கடா. ஐயா பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க ஐயா. நீ தின்னு ஏன்டா எங்க உசுறு எடுக்கிற? அய்யம்மா சீக்கிரம் சாணி தண்ணி கரைச்சு கொண்டு வாங்க.